என் இனிய மாணவ மாணவிகளே, அன்பு நண்பர்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் ஒரு திருக்குறள் தெரிந்து கொள்வோம். அதில் இன்று அதிகாரம் மருந்தின் கீழ் வரக்கூடிய ஒரு குறள். இழிவு அறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான் கண் நோய். அளவுக்கு சிறிது குறைவாக உண்பவனிடம் இன்பம் நீங்காமல் நிற்பது போல, அளவுக்கு மிகுதியாக உண்பவனிடம் நோயும் நிலைத்து நிற்கும். இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான் கண் நோய். அளவுக்கு சிறிது குறைவாகவே, அதாவது அரை வயிற்றை மட்டும்தான் நாம் நிரப்ப வேண்டும். அவ்வாறன்றி அளவுக்கு மிகுதியாக உண்பவனிடம் நோயும் நிலைத்து நிற்கும். இரண்டு நோய்கள் நிலைத்து நிற்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒன்று உடல் பருமன் ஒபிசிட்டி, மற்றொன்று நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படுகின்ற டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி.